வெல்கம் டு ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல் இன்ஸ்டண்ட்டு பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு கால் கப்பு பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, முக்கால் கப்பு தேங்காய் துருவல், ரெண்டு கப்பு வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி. இப்போ கால் கப்பு பாசிப்பருப்பு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை நல்லா மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ரவை பதத்துக்கு இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு பல்ஸ் பண்ணி விட்டு விட்டு எடுத்தோம்னா நமக்கு ரவை பதத்துக்கு பொடிச்சு கிடச்சிரும். இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மேலே தெளிவாக இருக்கும், அதை வந்து வெளியில் ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்கும். ராமருக்கு எவ்வளவோ ஸ்பெஷல்லாம் செய்வாங்க, பானகம், நீர்மோர், பாயாசமும் ரொம்ப ஸ்பெஷல். இப்போ ஒரு அதிகனமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். ஒரு 9 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பாயாசமும் ராமருக்கு சூப்பராக செய்யலாம். இது வந்து ஏற்கனவே நான் அது நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது இன்ஸ்டன்ட் பாசிப்பருப்பு பாயாசம், குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நெய்யில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசியை போட்டு அந்த நெய்யிலே நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும். அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேம்லே பண்ணணும். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, கிட்டே இருந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தேவையான அளவு, நான் வந்து ஹாட் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். அது முழுகிற அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போவும் லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும். ஆனால் நம்ம சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். இந்த பாயசத்தை ஏற்கனவே நம்ம சேனலில் பானகம் போட்டிருக்கேன், நீர்மோரெல்லாம் போட்டிருக்கேன், ஐ கார்டில் தரேன் பாருங்கள். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ள அந்த 1/4 கப்பு தேங்காய் துருவலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த பாயசம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். நல்லா வெந்துடுச்சு பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும். இப்போ இதில் வந்து 1/4 கப்பு எடுத்ததுக்கு 1/2 கப்பு வெல்லம். இது வந்து அமிர்தோட வெல்லம், அதனால் வந்து அதில் கல்லெல்லாம் இருக்காது, அதனால் டைரெக்டாக சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். பாயசம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்ல லோ ஃப்ளேமில் கொண்டு வந்துடலாம். நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாயசம் நல்லா கொதிக்கக்கூடாது. அப்படியே 1 பபுள் 2 பபுள் வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் விட விருப்பம் இல்லைன்னா பேக்கெட் பால் கூட கொஞ்சமாக காய்ச்சினது ஆற வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஸ்ரீராம நவமி.